பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிம்பிளான முறுக்கு தேன்தொளை சொல்லுவாங்க, செய்யலாம். தேன்தொளை செய்யறதுக்கு 4.5 கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு இருக்கிற, 4.5 கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு இருக்கிற, இது நான் 1 கிலோ மாவுக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன். 1 பிடி மிளகு அர்த்தம்பருதா செஞ்சு இப்படி இடித்து எடுத்துருக்கிறேன். 1 பிடி சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, வெள்ளை எள்ளு போட்டுட்டு இருக்கிறேன். 1 சாம்பார் கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். பெருங்காயம் போட்டுட்டு இருக்கிறேன். இது பாயில் ஆகட்டும், அது வரைக்கும் மாவு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி 1/2 கிளாஸ்ல 4 கிளாஸ் மாவு எடுத்துருக்குறேன். 1 கிளாஸ் பொட்டுக்கடல மாவு, பொட்டுக்கடலையே மிக்ஸி பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துருக்குறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, தண்ணி பாயில் ஆகிட்டு இருக்கு. அதில் இந்த மாவு போட்டுட்ருக்குறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் இது ஆற வச்சு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மிஷினுக்கு கிரீஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறேன். பட்டர் பேப்பர் மேலே இது இப்படி பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்படி பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது எண்ணெயில் போட்டுட்டு இருக்கிறேன். எண்ணெயில் போட்ட உடனே திருப்பக்கூடாது, 1 நிமிஷம் விட்டுட்டு தான் திருப்பணும், இல்லைனா உடைஞ்சி போயிடும். நுரையெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ இது எடுத்துடலாம். பாருங்க, எவ்வளோ நல்லா முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சர்விங் பவுலில் எடுத்துருக்கிற தேன் தொளை, தேங்கோழு, முறுக்கு ரெடி.